வெல்கம் பேக் டு கிக்கிஸ் மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் சூப். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த சூப்பை பாயில் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன். நான் மட்டன் வந்து போனாக வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். சால்ட் அதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 tbsp, கறிவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். நான் இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே நான் ஒரே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு 1 லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு இதுக்கு 1 லிட்டர் தண்ணி, நீங்கள் உங்களுக்கு 1.5 லிட்டராக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சூப் இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரி கலரி விட்டுருங்க. குக்கரில் நான் மேக்ஸிமம் 6லேருந்து ஒரு 7 விசில் நான் அடிச்சுக்கிறேன். இப்போது அதை வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா, பெப்பர் 1 tbsp, கொரியண்டர் பவுடர் 3 tbsp, சில்லி பவுடர் 2 tbsp, தேங்காய் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன், சீரகம் வந்து 1 tbsp, சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானோடனே சீரகம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் பொடிஞ்ச உடனே மிளகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாமே இது மூணையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போது நான் சால்ட் கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்காக ஆட் பண்ணுறேன். இது சீக்கிரம் இப்போ குக் ஆகிடும். அடுத்தது மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இது ரெண்டும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. கடைசியாக நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் அந்த சூப்பில் போட்டுட்டு ஒரு கலர் கலரி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைக்கணும். இந்த பேஸ்ட்டை நான் இப்போ வந்து நான் குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறமா மறுபடியும் நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இந்த மசாலாவோட ஒரு இது ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சூப்புக்கு. இது ரைஸோடையும் சாப்பிட்லாம், நீங்கள் வெறும் பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு சூப்பாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, சளிக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி இது. இப்போது ஒரு கடாயில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இது கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பூண்டு, வெங்காயம் இது எல்லாம் மூணையும் நல்லா வதக்கிட்டு இது இந்த அளவுக்கு பூண்டு வதங்கணும். இது பூண்டு வெங்காயம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு, இந்த சூப்புக்கு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் நீங்கள் ரைஸோடையும் சாப்பிட்லாம், வெறும் பவுலில் போட்டு நீங்கள் சூப் மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தாளித்ததை இதில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதான், இது அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ஃப்ளேமை. இப்போ சூப் ரெடி. உங்களுக்கு இந்த சூப் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.